ராதே கிருஷ்ணா. ஜெய் போலோ பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ அம்மாவுக்கு ஜெய். குரு, வாழ்க்கை அப்படின்றது பகவத் அனுகிரகம், பிளசன்ட் சர்ப்ரைசஸ் இப்படின்னா தான் எனக்கு புரிய வச்சிருக்கா. நான் வாழ்க்கைன்றது விதிப்படி, வாழ்க்கைன்றது பலவிதமாக வியாக்யானங்கள் ஒவ்வொருத்தராக சொல்கிறோம். பட் வாழ்க்கை அப்படின்றது எல்லாம் எதிர்பாராத அற்புதமான அழகான சம்பவங்களின் தொகுப்பு, இப்படி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம சாதாரணமாக பார்த்தா வாழ்க்கைக்கு பலவிதமான அர்த்தம். கிருஷ்ண பக்தி அப்படின்ற ஒரு கண் கொண்டிருக்கும் பொழுது வாழ்க்கை முழுக்கவே பகவானுடைய அழகான திட்டங்கள்லாம் புரியுறது. அப்படி ஒவ்வொரு திட்டமும் நம்ம கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. அதுக்குன்னு ஒரு தனி ஒரு அழகான ஒரு காரணம் வச்சிருப்பான் பகவான். அதனால தான் என்னெல்லாம் கொண்டு வந்து உபன்யாசம் பண்ண வச்சுட்டேன். இது அவன் பண்ணப்பட்டானே, நான் மறந்தும் யோசிக்கவே இல்லை உபன்யாசம் பண்ணுவேன் அப்படின்னு பண்ண வச்சுட்டான். நான் என்னுடைய குருஜி அம்மாவோட எனக்கும் உள்ள அனுபவங்களை ஏன் சொல்லிகிட்டு இருக்கேன், மேபி டூ பர்சனல், பட் ஸ்டில் இது வந்து மனசினுடைய விகாரங்கள், அதை ஹேண்டில் பண்ணக்கூடிய விஷயங்கள், நம்மை நாமே உயர்த்தி கொள்வதற்கான வழிமுறைகள் இதெல்லாம் இருக்குது. அதனால தான் சொல்லிகிட்டு இருக்கேன். இதில் பெருமைக்காக எதுவுமே இல்லை. நீங்கள் பார்த்த பெருமைக்காக சொல்கிறேன்னா நான் வந்து வெறும் பாசிட்டிவ் விஷயங்களா சொல்லிட்டு போகணும். நான் வந்து என்னுடைய மனசு எப்படி இருந்தது, குருஜி அம்மா எப்படி வழிகாட்டினா, எப்படி நாம ஜபமும் கிருஷ்ணனும் என்ன வாழ்க்கையில் அழகாக கொண்டு வந்திருக்கார்கள், அதுதான் இந்த நானும் என் குருவும் சாரம். ஸோ எல்லாராலையும் முடியும். இது வந்து ஒருத்தருக்கு தான் பக்தி, ஒருத்தரால் தான் பகவான் அனுபவிக்க முடியும்னு கிடையாது. யாராக இருந்தாலும் குரு அவர்களை பகவானை அனுபவிக்க வைப்பார்கள். இதுதான் இந்த நானும் என் குருவும் சீரீஸினுடைய நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, திருப்பாவை உபன்யாசம், மனிதர்கள் கொடுத்த மரியாதை, மனிதர்கள் செய்த அவமரியாதை, இவை ரெண்டுமே சமமாக பாவிக்கக்கூடிய ஒரு மனசை பகவான் கொடுத்துட்டான். சரியா, பகவத்கீதையில் பார்த்தோம்னா சுகதுக்கே சமய கிருத்வா லாபா லாபௌ ஜயா ஜெய் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் உண்டு. சுகத்தையும் துக்கத்தையும் லாபத்தையும் நஷ்டத்தையும் ஜெயத்தையும் வெற்றியையும் தோல்வியையும் மானத்தையும் அவமானத்தையும் சமமாக யார் பார்க்கிறார்களோ அந்த பக்தன் எனக்கு பிரியமானவன் அப்படின். ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், கண்ணனும் குருஜி அம்மாவும் தான் என்ன அந்த மாதிரி ஒரு பக்குவத்தை அடைய வச்சார்கள், சமம். ஏன்னா இன்னைக்கு கொண்டாடுறவா நாளைக்கு நம்மளை வீசி அடிப்பா, இன்னைக்கு ஜோரா பழகிறவா ஒருவேளை நாளைக்கு நம்மளை விட்டு விலகி போகலாம், இல்லாட்டி ஒரு நாள் நம்மளோட இல்லாமல் போகலாம், இப்படி நிறைய உண்டு. சரியா, அதனால் பகவானை நினச்சிண்டு இப்படி வாழறது தான் உத்தமம். ஒரு நாள் மழை இருக்கும், ஒரு நாள் மழை இல்லாமல் இருக்கும், வாழ்க்கையினுடைய யதார்த்தம். என்னுடைய ஆனந்தம் ஒன்றும் குறையவே இல்லை. நான் பாட்டுக்கு ஆனந்தமாக நாமஜபம் உண்டு, நான் பாட்டுக்கு படிச்சுட்டு அதுக்குள்ள குருஜி அம்மாவோட சில சிஷ்யாவோட ஆத்தில் சத்சங்கம் பண்ணணும்னு சொல்ல. ஸோ வீக்கெண்ட்ஸில் மட்டும் அவாட்லெல்லாம் போய் சத்சங்கம் பண்ணிட்டு இருந்தேன். அது ஒரு அனுபவம். வீடு வீடா அழகாக யாரெல்லாம் கேட்குறாலும் குருஜி அம்மா சிஷியா சரி அதில் போய் சத்சங்கம் பண்ணுவேன். அது ஒரு சந்தோஷம். இப்படி தான் ஆரம்பிச்சது என்னுடைய இந்த உபன்யாச வாழ்க்கையினுடைய பிராதானியமான விஷயங்கள் எல்லாம் நிறைய நான் வீடுகளில் தான் நான் பண்ணியிருக்கேன், சபைகள்லையும் பண்ணியிருக்கேன், ஃபாரினில் பண்ணியிருக்கேன், ஆனால் நிறைய வீடுகளில் தான். ஏன்னா குருஜி அம்மா சொல்லுவாள், வீட்டுக்கு வீடு மாறணும்டா, வீட்டில் இருக்க ஒவ்வொரு மனுஷாலும் மாறினா
தேசம் மாறிடும், தேசம் மாறினால் உலகம் மாறிடும் அப்படின்னு குருஜி அம்மா சொல்லுவா. ஸோ இண்டிவிஜுவல் கேர் அப்படின்றது மட்டும் குருஜி அம்மா ரொம்ப தெளிவாக இருந்தா. ஸோ அப்படிலாம் உபன்யாசம் பண்ண ஆரம்பித்தேன். அதுவும் சந்தோஷமாக இருந்தது எனக்கு. எனக்கு ஒன்றும் இவ்வளோ பெரிய சபையில் பண்ணோமே, இப்படி வீட்டில் பண்ணுறோமே, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எங்கே இருந்தாலும் கேட்க போகிறது கண்ணன். கண்ணன் 30 கோடி தேவர்கள் ரிஷிகள். அப்பா தலையெழுத்து கேட்டே ஆகும், கூடவே மனிதர்களும் கேட்பார்கள். அதனால் எங்கேயுமே வந்து எவ்வளோ பேர் இருக்கா அப்படின்றதுலாம் ஒரு யோசனையே கிடையாது. எல்லாம் சுவாமிக்கு தெரியும், அவன் நடத்துவான் அப்படின்னு இன்னி வரைக்கும் ஓடிட்டு தான் இருக்கேன். ஓடவும் வைப்பான் கிருஷ்ணன். அதுக்குள்ள குருஜி அம்மாவோட வீடு காலி பண்ண வேண்டிய ஒரு அவசியம் வந்துடுத்து. சரி, எல்லாரும் தேட ஆரம்பிச்சோம் வீடு. ஆனா இந்த வாட்டி எனக்கு ரொம்ப தெரியும், எப்படியும் பகவான் நல்ல வீடா கொடுப்பான் ஜோரா அப்படின்னு ஒரு பெரிய தெளிவு என்கிட்ட இருந்தது. நல்லா பக்கமும் தேடிட்டு இருந்தேன். அதுக்குள்ள ஒரு வீடு காலி ஆகிறது அப்படின்னு தெரிஞ்சது. நான் வந்து ஸ்ரீராம் காலனின்னு ஒரு இடத்துல தான் இருந்தேன், சானட்டோரியத்தில். என்னோடய இள வயசு சின்ன வயசு என்னுடைய வாழ்க்கையெல்லாம் அங்கே தான். என்னுடைய நிறைய பக்தி அனுபவங்கள், நிறைய நான் நாமஜபம் பண்ணது எல்லாமே அந்த திருவிழா தான். எனக்கு பலவிதமான அனுபவங்கள், என் வாழ்க்கையுடைய பயங்கரமான காலகட்டம், நல்ல காலகட்டம், தெய்வீக காலகட்டம், அப்படி எல்லாத்தையும் நான் பார்த்தது அந்த திருவிழா தான். ஸோ அந்த திருவிழா ஒரு வீடு காலியாக இருந்தது. அது கடைசியில் பார்த்தா சின்ன வயசில் நான் யாரெல்லாம் விளையாடுவேனோ அவரோட வீடு அது. அப்புறம் போய் பார்த்தோம், பேசினோம், அவளும் சரின்னு ஒத்துனுட்டா. எல்லாமே பகவத் சங்கல்பம். எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, நாமஜபம் ஜபிச்சுட்டு இருந்தா அப்படியே இருக்கும் அப்படின்னு அர்த்தம் இல்லை. வீடு மாறணும்னா சரி, பகவத் சங்கல்பம். நிறைய பேர் நான் ஏன் நாமஜபம் ஜபிச்சுட்டே இருக்கேன், இந்த வீட்டை விட்டு எனக்கு காலி பண்ண வைக்காமல் இருக்கணும்னு. சரி, நன்னா புரிஞ்சுக்கோங்கோ, பகவான் நல்லதுக்குத்தான் எல்லாமே பண்ணுறான். ஒரு மாதிரி வீடு காலி பண்ணணும், இல்லாட்டி ஊரை விட்டு வேறு ஊர் போகணும், அப்படி ஒரு நிலைமை வரது வச்சுக்கோங்களேன். சரி, கிருஷ்ணன் ஏதோ ஒரு காரணத்துக்காக இதை செய்கிறான்னு நீங்கள் புரிஞ்சுட்டால்னா போதும். நிச்சயமாகவே அந்த காரணங்கள் அதிசயமாக இருக்கும். நீங்கள் ஏற்றுக்கோங்க, கிருஷ்ணா சரி புது இடத்துக்கு போகணுமா, புது வீட்டுக்கு போகணுமா, நல்ல வீடாக கொடுவா, சௌகரியமாக இருக்கணும். குருஜி அம்மா தான் சொல்லுவா, கிருஷ்ணா உனக்கு சௌகரியமாக இருக்கணும்டா, அவ்வளோதான். எனக்கு அதே பிரார்த்தனையாக இருந்தது. நல்லா பஜனை உள்ள நல்லா கொஞ்சம் பெருசாக இருந்தால் நல்லாயிருக்கும். எக்ஸ்க்ளூசிவாக ஒரு பஜனை ரூம் மாதிரி இருந்து, அம்மா உக்காந்துக்கிற தனியாக ஒரு ரூம், ஒரு பெட்ரூம், ஒரு கிச்சன், ஒரு வராண்டா, அந்த மாதிரி நல்லாயிருக்கும். ஏன்னா பேஷண்ட் வந்தவா அன்னைக்கு உட்காரத்துக்கும் பஜனை பண்ணுறதுக்கெல்லாம் சௌகரியமாக இருக்கும் அப்படின்னு ஒரு ஆசை. அப்படியே அமைஞ்சது அந்த ஸ்ரீராம் காலனியிலிருந்து. அழகாக ஒரு வராண்டா, ஒரு பெட்ரூம், ஒரு சின்ன ஹால், ஒரு கிச்சன், அதுக்கப்புறமா ஒரு சின்ன பேசேஜ், அதுக்கப்புறமா அழகாக கார்னரில் ஒரு ரூம், அதுக்கப்புறமா ஒரு சின்ன ரூம். ஸோ நிஜமாகவே ரொம்ப கம்ஃபர்டபுளாக அந்த வீடுக்கு மாற வேண்டியது. ஸோ அது ஏற்றுண்டோம், நாமஜபம் பண்ணி வீட்டுக்கு போனோம். அழகாக அந்த திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி எடுக்கு வைக்கிறது எல்லாம் ரொம்ப சாதாரணமாக பண்ணோம். ஏன்னா அடுத்த ஒருத்தர இன்னொருத்தர் பேரலல் ஸ்ட்ரீட்டு தான் போனோம். ஸோ நாமஜபம் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், எந்த ஒரு காரியமும் சுலபமாக முடியும். நீங்கள் மனசில் ஒரு காரியம் பிடிக்கலை அப்படின்னு நினச்சிருந்தே வச்சுக்கோங்களேன், அந்த காரியத்தை பண்ண முடியாது. காரியத்தினுடைய பலாபலன்கள் தெரியாது, அந்த காரியத்தினால உண்டாகக்கூடிய நல்ல விஷயங்கள் தெரியாது, பாரமாக அழுத்தும், டென்ஷனாக இருக்கும். ஆனால் இது பகவத் சங்கல்பம்னு ஒரு விஷயத்தை ஏற்றுனேன் வச்சுக்கோங்களேன், அவனாகவே அதற்குரியதான எல்லா வேலைகளையும் செய்ய வேண்டிய பொறுப்பும் பகவானுக்குரியதாகுது. ஆனால் ரொம்ப ரிலாக்ஸாக இந்த வீட்டிலேருந்து அந்த வீட்டுக்கு மாறினோம், ரொம்ப அழகாக சாதாரணமாக. ஸோ நாமஜபம் திரும்ப திரும்ப அதான் சொல்கிறேன், நாமஜபம் பண்ணுங்கோ, நாமஜபம் பண்ணுங்கோ, வர்றதை ஏற்றுக்கோங்கோ, அது கிருஷ்ண ஆசிர்வாதம்னு புரிஞ்சுக்கோங்கோ, நிஜமாகவே லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும். சரியா, இது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்கு நிச்சயமாக பிரயோஜனம் இருக்கும். அதனால தான் சொல்லிட்டு இருக்கேன்,
ராதே கிருஷ்ணா. ஜெய் போலோ பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ அம்மாவுக்கு ஜெய்.